Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல TET paper 1 and 2 ல தமிழ் 8th standard ஓட last year வந்து பார்க்கறோம். இந்த வீடியோவோட 8th standard சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. அது மட்டும் இல்லாம 6th standard, 7th standard and 8th standard எல்லா இயல்களுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். On that note, move on to the topic. மனிதம் ஆளுமை குன்றன நிமிர்ந்து நில் என்ற தலைப்போட உயிர் குணங்கள் இளைய தோழனுக்கு சட்டமேதை அம்பேத்கர் பால் மனம் அணி இலக்கணம் திருக்குறள் என்னும் தலைப்புகளுள் இந்த இயல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கவிதை பேழை பார்க்குறோம். இறையரசன் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கக்கூடிய கவிதை பேழை உயிர் குணங்கள். அறிவு அருள் ஆளை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் பொறைமதம் கடைப்பிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு வெப்பு ஊக்கம் மையல் வென்றி இகழ் இளமை மூப்பு பிறவி ஓர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறவரப் பெற்றவள் நீ குளமாதே பெண்ணரசி இறைமகள் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ புத்தேயிலோ ரெம்பாவாய் அப்படின்னு இறையரசன் அவர்கள் பாடியுள்ள ஒரு கவிதை பேழை. பாடலோட பொருள் பார்க்குறோம். அறிவு கருணை அச்சம் ஆசை அன்பு இரக்கம் சினம் நாணம் மேன்மை பொறாமை எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறுமை கொள்கையை பின்பற்றுதல் சோர்வு மானம் அறம் வெறுப்பு மகிழ்ச்சி ஊக்கம் விருப்பம் வெற்றி பகை இளமை முதுமை மறதி ஆராய்ந்து தெளிதல் போன்றவை இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்பாகும். இவற்றையுடைய மனிதகுலத்தில் பிறந்த பெண்ணே நற்பண்புகள் எவையென அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்பும் நீ உறங்கலாமா உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக அப்படின்னு இதோட பொருள் அமையுது. சொல்லும் பொருளும் பார்க்குறோம். நிறை மேன்மை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகழ் பகை மண்ணும் நிலை பெற்ற நூல்வெளி பார்க்குறோம். இறையரசனின் இயற்பெயர் சே சேசுராசா என்பதாகும். கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார். அந்நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. அந்த லாஸ்ட் வரியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புத்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற மாதிரி முடியும் இல்லைங்களா? ஆண்டாளோட திருப்பாவையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன்ஸ் ஸ்டான்சாஸில் ஒரு ஒரு வெண்பா முடியும் போதும் பார்த்திங்கன்னா ரெம்பாவாய் எம்பாவாய்னு முடியும் இல்லைங்களா? ஸோ அதை தழுவி வந்து இவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டூயினோ பாட்டு பார்க்குறோம். மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் தூயில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் பழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலே திருப்பாவை. இதேபோல சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவம்பாவை. இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர். இதை பற்றி நம்ம நிறைய இன்ஃபோஸ் வந்து பார்த்துருக்கோம். ஆழ்வார்கள் பன்னிருவர் அதே மாதிரி இந்த சைடு சிவபெருமானை பாடியவர்கள் 63 நாயன்மார்கள் அந்த பாடல்களை தொகுத்தவர்கள் தொகுப்பித்தவர்கள் அந்த மாதிரி நிறைய இன்ஃபோஸ் பேசிக்காக இருக்கக்கூடியது. 6th to 8th வரக்கூடிய செய்யுள்களில் நிறைய இருக்குது. அந்த புக் பேக் பார்க்குறோம். அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது கரெக்டாக ஆப்ஷன் அழுக்காறு. நெக்ஸ்ட் ஒன் நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று டேஷ் கரெக்ட் ஆப்ஷன் பொச்சாப்பு. நெக்ஸ்ட் ஒன் இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் கரெக்ட் ஆப்ஷன் இன்பம் கூட்டல் துன்பம். நெக்ஸ்ட் ஒன் குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் கரெக்ட் ஆப்ஷன் குணங்கள் எல்லாம். நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக பாட்டு பார்க்குறோம். நிறை மேன்மை பொறை பொறுமை மதம் கொள்கை மையல் விருப்பம். நெக்ஸ்ட் ஒன் அடுத்து இருக்கக்கூடிய கவிதை பிழை பார்க்குறோம். இளைய தோழனுக்கு என்னும் தலைப்பில் கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு.
நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவது இல்லை. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா? உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோளாகும். வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட என்று கவிஞர் மு. மேத்தா அவர்கள் எழுதிய கவிதை பேடி மோட்டிவேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு. இந்த பாடலோட பொருள் பார்க்குறோம். செயல்பட தொடங்க வேண்டும். நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்க போவது இல்லை. உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோளாகும். வெற்றி உன் அங்கமாக வாழ்வில் ஒளியேற்றும். கவலைகளை உள்ளத்தில் தேங்கவிட வேண்டாம். உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட முடியாது. நீ சோர்ந்து தளர்ந்தால் உன் நோய் படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். செயல்பட தொடங்கு. நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் என்றது போல் இதோட பொருள் அமைந்திருக்குது. இதை விட ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷன் இருக்க முடியாது நம்மளோட எக்ஸாம் பார்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, கேட்கும்போது எவ்வளோ வரிகள் வந்து எவ்வளோ ஸ்டிம்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நூல்வெளி பார்க்குறோம். வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளார். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மு. மேத்தா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. இதில் இருக்கக்கூடிய புக் பேக்ஸ் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் இல்லை. மேக்சிமம் பார்த்திங்கன்னா நார்மலான லாங்குவேஜில் தான் வந்து எழுதியிருக்காங்க. அதனால் தனியாக வந்து இதோட சொல்லும் பொருளும் வந்து இதில் தரல. சரிங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உன்னுடன் நீயே டேஷ் கொள். கரெக்ட் ஆப்ஷன் கை குலுக்கிக்கொள். நெக்ஸ்ட் ஒன், கவலைகள் டேஷ் அல்ல. கரெக்ட் ஆப்ஷன் கை குழந்தைகள் அல்ல. நெக்ஸ்ட் ஒன், விழித்தெழும் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் விழித்து கூட்டல் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் போவது கூட்டல் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், படுக்கையாகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் படுக்கை கூட்டல் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன், கூட்டல் கொண்டு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் தூக்கி கொண்டு. நெக்ஸ்ட் ஒன், விழித்து கூட்டல் எழும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் விழித்தெழும். அடுத்து இருக்கக்கூடிய உரைநடை பாட்டு பார்க்குறோம். இதில் வந்து சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பற்றி ஒரு உரைநடை உலகம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அதில் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்வோம் பாட்டு பார்க்குறோம். அம்பேத்கர் அவர்களின் பொன்மொழி. நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. நெக்ஸ்ட் பாட்டு இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தொடர்புடையது. இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930 நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டார். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய தெரிந்து கொள்வோம் பாட்டு பார்க்குறோம். அரசியலமைப்பு சட்டம். உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்நாட்டில் பல்வேறுபட்ட இன, மொழி, சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர். இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுகிறது. இச்சட்டத்தினையே அரசியலமைப்பு சட்டம் என்பர். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகின்றன.
அது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கக்கூடும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபோஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலுமே வந்து ரிலேட் ஆகுது. இந்த மன்னர்களை பற்றியது, சட்டம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபோஸு இங்கே வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீ சம்டைம்ஸ் இது வந்து சோஷியலில் கூட வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா சில சமயம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுவோம் இல்லைங்களா, உரைநடை தானே இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, ஒரு சில விஷயங்கள் வந்து படிக்கிறது வந்து எப்பயுமே வந்து வீண் போகாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. புக் பேக் பார்க்குறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டேஷ், கரெக்ட் ஆப்ஷன் அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஒன், பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது, கரெக்ட் ஆப்ஷன் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் டேஷ், கரெக்ட் ஆப்ஷன் சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது, கரெக்ட் ஆப்ஷன் பாரத ரத்னா. நெக்ஸ்ட் ஒன், பால்வனம் என்னும் சொல்லக்கூடிய விரிவானம் சப்ளிமெண்ட்ரி பார்ட்டு, இதில் இருக்கக்கூடிய நூல் வெளியை மட்டும் வந்து பார்க்குறோம். கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி, கோமகள் அப்படின்ற புனைப்பெயரோடு இவங்க வந்து எழுதியிருப்பாங்க. சிறுகதைகள், புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் முதலியவற்றை எழுதியுள்ளார். இவரது அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதினையும் பெற்றுள்ளார். உயர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பால்மனம் என்னும் இக்கதை ஆ வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமான பாட்டாக இருக்கக்கூடிய இந்த இயலோட இலக்கணம் பாட்டு பார்க்குறோம். அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து அணிகலன்கள் வந்து ஒரு ஒப்பனைக்கு வந்து முழுமையான ஒரு அழகு சேர்க்குதோ, அதுபோல் செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது அணிகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதே தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அணிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான அணிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. வழக்கம் போல் எக்ஸ்ட்ரா இன்ஃபோஸ் எதுவுமே தேட வேண்டாம். டெக்ஸ்ட்டில் என்ன அணிகள் கொடுத்துருக்காங்களோ அது வந்து பார்த்தா போதுமானது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பிரிது மொழிதல் அணி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது பிரிது மொழிதல் அணின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உவமை மட்டுமே வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அணி வந்து பிரிது மொழிதல் அணி. ஓமேயம் வந்து இதில் இருக்காது. அதாவது அந்த டெஃபனிஷன் சொல்லியிருப்பாங்க, அதை வச்சே நம்ம அந்த மீனிங்கை வந்து புரிஞ்சுக்கிறது போல், இதுதான் வந்து அதனோட டெஃபனிஷன். இந்த பிரிது மொழிதல் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை போலவே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உடல் நலன் சரியில்லாத ஒருத்தரை வந்து உறவினர் ஒருத்தர் வந்து பார்க்கறது போலவும், அவருக்கு வந்து ஒரு அட்வைஸை சொல்கிறது போல், சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும், இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு என்ன அப்படின்னா, நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால் எல்லா வேலைகளுமே வந்து செய்ய முடியும். அதாவது ஓமையை மட்டும் சொல்கிறது போல், ஓமையம் வந்து நமக்கே வந்து நல்லா புரியறது போல் இருக்கிறது தான் வந்து பிரிது மொழிதல் அணி அப்படின்றத வந்து விளக்கியிருப்பாங்க. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இன்ஃபோஸு. செகண்ட் வந்து பார்க்குறோம். ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி எனப்படும். அதே மாதிரி இங்கே இருக்கிற திருக்குறளை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடலோடா கால்வல் நெடுந்தீர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது வந்து பிரிது மொழிதல் அணிக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லப்படுற திருக்குறள். அதாவது கடலில் வந்து தேர் ஓடாது, நிலத்தில் வந்து கப்பல் ஓடாது இல்லைங்களா. நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது. அதாவது ஓமையை மட்டுமே வந்து சொல்கிறது, அதுக்கப்புறம் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் வந்து நமக்கே வந்து புரியும். எந்தெந்த இடத்துல எதை செய்யணுமோ அங்கே அது மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றது போல். இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வெற்றி பெற முடியும். தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது என்னும் கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே இக்குறட்பாவில் பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது. நீங்கள் வந்து இந்த ரெண்டு இன்ஃபோஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பிரிது மொழிதல் அணியை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா. மற்றபடி வந்து ஒரு வேர்டு கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் சொல்கிறது, அதை விட பார்த்திங்கன்னா அணிகள் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்கும் இல்லைங்களா.
நெக்ஸ்ட் ஒன் வந்து வேற்றுமை அணி பார்க்குறோம். வேற்றுமை அணி அப்படின்னா என்னென்னா, இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை மட்டுமே வேறுபடுத்தி காட்டுவது. ரெண்டு விஷயத்தை சொல்லிவிட்டு அதில் ஒன்று வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து சொல்கிறது. இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில், தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையவை, அவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும். சுவையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை கொண்டது, ஆனால் தேன் வந்து உடம்புக்கு நல்லது, வெள்ளை சர்க்கரை வந்து உடலுக்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்றது போல இன்ஃபோ. அதாவது ரெண்டு பொருளுக்கு நடுவில் ஒன்று மட்டும் வந்து ப்ரிடாமினண்ட்டாக சொல்கிறது, வேறுபடுத்தி காட்டுறது, அதோட ஒற்றுமையை சொல்லி. இப்பகுதியை கவனியுங்கள், வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கும் இடையே ஒற்றுமை உண்டு, வேற்றுமையும் உண்டு. இரண்டும் இனிப்பு சுவையுடையவை என்பது ஒற்றுமை. ஒன்று உடலுக்கு நல்லது செய்யும், இன்னொன்று தீங்கு செய்யும் என்பது வேற்றுமை. இவ்வாறு இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும். சரிங்களா, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஒன்று வந்து தீயினால் சுடப்பட்டிருக்குது, ஒன்று வந்து நாவினால் சுடப்பட்டிருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. இது வடு அப்படின்னு சொல்கிறோம், சொற்களால் பிறரை காயப்படுத்துவது வந்து வடு, ரணம் என்றுமே ஆறாது அப்படின்றது போல். ஆனால் புண் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டுமே ஒரே மீனிங்கில் வருது. பட் வேற்றுமை அணியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சொல்லி அதிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது. இந்த குறளை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி எழுதி தனித்தனியாக அந்தந்த குறள்களை அந்தந்த அணிகளுக்கு நேராக வந்து எழுதி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்பப்போ நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் ஆப்ஷனில் பார்க்கும்போது நம்ம தடுமாற வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தான் வந்து ரிவிஷன் நிறைய கொடுங்க, இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம், இருட்டுற மொழிதல் அணி. இதில் வந்து ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது வந்து இருட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஸ்லேடை அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லைங்களா. ஏற்கனவே நம்ம பார்த்த வீடியோஸ்லேயே வந்து வந்திருக்குது இருட்டுற மொழிதல். இருட்டுற மொழிதலில் வந்து பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் அவர்கள்லாம் வந்து நம்ம செய்யுள்ள படிச்சிருக்கோம், உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்குமே வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் காயம்பட்டு பஸ்ஸில் ஏறி வர்றது போலவும் கண்டக்டரும் அதே மாதிரி அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவரும் ரெண்டு பேரும் வேறு வேறு கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த காயம்பட்ட நபர் வந்து ஒரே ஒரு ஆன்சர் சொல்கிறாரு. அந்த ரெண்டு கேள்விகளுக்கும் அந்த ஆன்சர் பொருத்தமாக இருக்குது அப்படின்றது தான் அந்த விளக்கம். அந்த பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் வந்து சொல்லுவார், என்னப்பா இந்த மாதிரி காயம் பட்டிருக்குது அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி கண்டக்டர் வந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து இந்த அடிப்பட்டவர் வந்து சொல்லுவார், செங்கல் பட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம வந்து இருட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, பிரிதிர மொழிதல் அணிக்கும் வேற்றுமை அணிக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஓடும் இருக்கும் அதனுள்வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலை தனக்கு நாணாது சேடியே, தீங்காயது இல்லா திருமலைராயன் வரையில் தேங்காயும் நாயும் நீர் செப்பு அப்படின்றது போல. இப்பாடலின் பொருள் தேங்காய் நாய் ஆகிய இரண்டிற்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது. அதாவது தேங்காயில் ஊடிருக்கும், தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும், தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும், நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும், சில சமயம் ஓரிடத்தில் படுத்திருக்கும், அதன் வாயின் உட்பகுதி வெண்மையாக இருக்கும், குறைப்பதற்கு வெட்கப்படாது. இவ்வாறு இப்பாடல் இரண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இது இருட்டுற மொழிதல் அணியாகும். அந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக வந்து நிற்கும் இந்த எடுத்துக்காட்டு, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாட்டுமே வந்து இந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த எடுத்துக்காட்டு அதையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து எல்லா அணிகளுமே வந்து ஞாபகம் வந்துடும். இப்போ இதோட புக் பேக் பார்க்குறோம். பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும், கரெக்டாக ஆப்ஷன் ஓமை இல்லைங்களா, அதில் வந்து ஓமையும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது டேஷ் அணி, கரெக்ட் ஆப்ஷன் வேற்றுமை. நெக்ஸ்ட் ஒன், ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஷ் அணி, கரெக்ட் ஆப்ஷன் இருட்டுற மொழிதல். இரட்டுற அப்படின்னு வருது பாருங்கள், அதுலேயே அந்த இரண்டு அப்படின்றது வருது. அந்த நெக்ஸ்ட் ஒன், இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் டேஷ் அணி,
கரெக்ட் ஆப்ஷன் ஸ்லேடை. ஆல்ரெடி சொன்னேன் நான், இந்த புக் பேக்கோட லாஸ்ட் பார்ட்டு கலை சொல்ல அறிவோம் பார்க்குறோம். குறிக்கோள் அப்ஜெக்டிவ் நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபிடென்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன். ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு 6th 7th அண்ட் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற தமிழ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா இயல்களும் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னுமே வந்து எங்ககிட்ட புக்ஸ் இல்லை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க PDFs நீங்கள் கேட்டு வந்து வாங்கிக்கலாம். வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட இன்ஃபோஸை தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.